எஸ் ஏ சந்திரசேகர் அவர்களுக்கு நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். என் மீது அவருக்கு எப்போதுமே ஒரு பிரியம், ஒரு மெல்லிய மதிப்பு இருப்பதை என் உள்மனது உணர்ந்திருக்கிறது. அவருக்கும் எனக்கும் மிக நெருங்கிய பழக்கமெல்லாம் இல்லை. அவருக்கு சில படங்களில் நான் பணியாற்றியிருக்கிறேன். ஆனாலும் கூட மனம் விட்டு முகத்துக்கு முகம் பார்த்து பேசுகிற சந்தர்ப்பங்கள் குறைவு. ஆனாலும் கூட என் எழுத்துக்களின் மீது அவருக்கு ஒரு காதலும் என் மீது ஒரு சின்ன பாசமும் இருப்பதை நான் பல முறை உணர்ந்திருக்கிறேன். உணர்ந்த முதல் முறை மிக அற்புதமானது. அவர் தனது மகன் விஜய்க்கு திருமணம் புரிய நினைத்த பொழுது அவர் யாரை வேண்டுமானாலும் அழைத்திருக்கலாம், வந்திருப்பார்கள். நாட்டின் முதலமைச்சர் வந்திருப்பார், மத்திய அமைச்சர்கள் வந்திருப்பார்கள், உயர்நீதிமன்ற உச்சநீதிமன்ற நீதியரசர்கள் வந்திருக்கக்கூடும், தொழில் அதிபர்கள் வந்திருக்கக்கூடும். ஆனால் என்னவோ தெரியவில்லை, விஜய் திருமணத்தை நிகழ்த்தி வைப்பதற்கு இரண்டு பேரை மட்டுமே அவர் மேடைக்கு அழைத்தார். ஒருவர் வலம்புரி ஜான், இன்னொருவன் நான். இந்த இரண்டு பேரை மட்டும் வைத்து விஜய் திருமணத்தை நிகழ்த்தினார். அது எனக்கு நன்றாக நினைவிருக்கிறது. அவர் மனதில் நான் இருக்கிறேன் என்று நான் உணர்ந்த சந்தர்ப்பம் அது. இந்த படத்தை இவ்வளவு பெரிய கலைப்படைப்பாக ஆற்றியிருப்பதற்கு முதல் நோக்கம் சமூக அக்கறை என்று நினைக்கிறேன். வியாபாரம் இரண்டாம் பட்சம். வியாபாரத்துக்கு என்று அவர் படம் எடுக்க நினைத்திருந்தால் விதவிதமான கதைகளை தேடி அவர் பயணித்திருக்கலாம். ஆனால் பல கதைகளை கேட்ட பிறகு டிராஃபிக் ராமசாமி என்கிற ஒரு நிகழ்கால தத்துவம் என்னை ஈர்க்கிறது, அவரது போர்க்குணம் என்னை ஈர்க்கிறது, அதில் கலை செய்வதற்கான கச்சா பொருள் இருக்கிறது என்று கண்டறிவதற்கு ஒரு துணிச்சல் வேண்டும். அந்த துணிச்சலுக்காக எஸ்எஸ்சி அவர்களை நான் பெரிதும் பாராட்டுகிறேன். பொதுவாக நண்பர்களே, இறந்த காலத்தை கலை செய்வது எளிது. ஏனென்றால் சர்ச்சைகள் எவை என்று கருதப்படுகின்றனவோ அந்த சர்ச்சைகளை கழித்துவிட்டு இறந்த காலத்தின் லாபங்களை மட்டும் எடுத்து படம் செய்யலாம். எதிர்காலம் குறித்து படம் புரிவது எளிது. எதிர்காலத்தில் என்ன நிகழும் என்ற கற்பனை மட்டும் இருந்தால் போதும். நிகழ்காலத்தின் எரியும் நிமிடங்களை படமாக்குவதுதான் ஒரு படைப்பாளிக்கு மிகப்பெரிய சவால். அந்த சவாலை எதிர்கொண்டிருக்கிறார் எஸ்எஸ்சி அவர்கள். இதற்கு இரண்டு பேரையுமே நான் பாராட்டுகிறேன். அவர்கள் இரண்டு பேரும் நடந்து வருகிற போது நமக்கு தெரிகிறது எஸ்ஏ சந்திரசேகர் இவர்தான், டிராஃபிக் ராமசாமி இவர்தான் என்று. கண்களுக்கு பரிச்சயமான உருவங்கள் என்பதனால் நமக்கு தெரிகிறது. சற்றே பரிச்சயம் இல்லாதவர்களுக்கு இதில் யார் டிராஃபிக் ராமசாமி, யார் எஸ்ஏ சந்திரசேகர் என்ற கேள்வி எழும். டிராஃபிக் ராமசாமி அவர்கள் அவருடைய வயது போராட்டத்துக்கு தடையில்லை என்று சொன்னார்கள். அவரது உடல் நலம் தடையில்லை என்று சொன்னார்கள். போராடுவதற்கு தேவையானது மனதுதானே தவிர வயது ஒரு காரணம் அல்ல. நெருப்புக்கு வயது உண்டா? சூரியனுக்கு வயது உண்டா? காற்றுக்கு வயது உண்டா? கடலுக்கு வயது உண்டா? மலைகளுக்கு வயது உண்டா? போராட்டத்துக்கு வயது உண்டா என்று கேட்க வேண்டியவராக இருக்கிறேன். அக்னி குஞ்சொன்று கண்டேன், அதை அங்கோர் மரத்திடை பொந்தினில் வைத்தேன், வெந்து தணிந்தது காடு, தழல் வீரத்தில் குஞ்சென்றும் மூப்பென்றும் உண்டோ என்ற பாட்டு வரிக்கு எடுத்துக்காட்டு நம்முடைய டிராஃபிக் ராமசாமி என்றால் அது மிக இல்லை. நீங்கள் இந்த சபையில் நுட்பமான கண்கள் உள்ளவர்கள் கவனித்திருந்தால்
ஒன்று உங்கள் பார்வையில் பிசகி இருக்காது. அவரை பாராட்டுகிற போதெல்லாம் எழுந்து நின்று டிராபிக் ராமசாமி கைதட்டி கொண்டார். இதில் இரண்டு விஷயங்கள் எனக்கு தெரிகின்றன. இந்த சமூகத்தில் போராடுகிறவனுக்கு எவ்வளவு பாராட்டு வறட்சி இருக்கிறது என்பது ஒன்று. அந்த வறட்சியை இந்த மனிதன் இன்றைக்கு சிறபுஞ்சி மழையாக அனுபவித்துக் கொண்டிருக்கிறார். டிராபிக் ராமசாமி தனது ஒரு போராட்டங்களில் வெற்றி பெறுகிறாரா இல்லையா என்பது இரண்டாம் பட்சம். எல்லா போராட்டங்களிலும் வெற்றி பெற வேண்டும் என்பதே ஒரு மூட நம்பிக்கை. எல்லா போராட்டங்களிலும் வெற்றி பெற வேண்டும் என்ற அவசியம் இல்லை. வெற்றி பெறுவதெல்லாம் நல்ல போராட்டங்கள் என்றும் பட்டியல் இல்லை. போராட்டத்தில் மிக முக்கியமானது விழிப்புணர்வு, அவேர்னஸ் ஆஃப் த சொசைட்டி. இது மட்டும்தான் போராட்டத்தின் முதல் லாபம். பொதுமக்களுக்கு என்ன தெரியுமா தெரிகிறது தோழர்களே? இக்னரன்ஸ் ஆஃப் லா என்பதுதான் இந்திய சமூகத்தின் மிகப்பெரிய குறை. சட்டம் அறியாமை, சட்டம் என்ன வழங்குகிறது என்பது தெரியாமை, சட்டத்தில் என்னென்ன லாபங்கள் இருக்கின்றன என்ற அறியாமை, உரிமைகளின் பட்டியலை தெரிந்து கொள்ளாத ஏழ்மை, இவைகளால் தான் இந்திய சமூகம் பின்தங்கி இருக்கிறது. டிராபிக் ராமசாமி ஒரு நீதிமன்றத்தில் நின்றால் அவர் ஏன் நிற்கிறார், எதிர்த்து நிற்கிறார் என்று கிராமத்து கடைசி மனிதன் அண்ணாந்து பார்க்கிறான். பார்க்கிற போது, ஓ, இதற்கு ஒரு உரிமை இருக்கிறதா, இது நமக்கு தெரியாமல் போய்விட்டதே, அதற்காகத்தான் ராமசாமி போராடுகிறாரா என்ற எண்ணத்தின் காரணமாக படிக்காத மனிதனுக்கு சட்ட அறிவை ஏற்படுத்துகிற ஒரு பெரிய நல்விளைவு இவரது போராட்டத்தால் நிகழ்கிறது என்பதுதான் உண்மை. எஸ்ஐசி வீட்டுக்கு வந்திருந்த போது ஒன்று சொன்னார். அவருடைய வாழ்க்கை வரலாற்று புத்தகத்தை படித்தேன். அதிலிருந்து ஒன்று தெரிந்து கொண்டேன். நமக்கு காட்டப்படுகிற டிராபிக் ராமசாமி வேறு, மறைக்கப்பட்ட அவரது இருட்டு வாழ்க்கை வேறு என்று சொன்னார். இருட்டு வாழ்க்கைனா அவர் தனிப்பட்ட வாழ்க்கை அல்ல. திரைக்கு பின்னால் அரசாங்கத்தை எதிர்த்து போராடுகிறவன் யாராக இருந்தாலும் அரசாங்கம் சிற்றெரும்பை கூட உளவுத்துறையால் கண்காணிக்கும், மறக்காதீங்க. இப்போ இங்கு நான் பேசுவது, இவர்கள் பேசியது, எல்லோரும் எல்லாமே உளவுத்துறையின் பதிவில் ஓடிக்கொண்டிருக்கும் இந்த சனத்தில். அப்படி இருந்தால்தான் அது உளவுத்துறை. ஆனால் முதலமைச்சருக்கு இந்த உளவுத்துறை என்ன செய்கிறது என்றால், அவருக்கு சாதகமான தகவல்களை மட்டும் அனுப்புவதற்கு உளவுத்துறை சில நேரங்களில் திட்டமிடுகிறது. அதல்ல, விமர்சனங்களை எதிர்கொள்கிறவன் தான் நியாயமான வாழ்க்கைக்கு உரியவனாகிறான். இந்த நிமிஷம் வரைக்கும் இது பதிவாகி கொண்டு இருக்கும். ஆனாலும் நான் என்ன நினைக்கிறேன் என்றால், ஓர் அரசாங்கம் என்பது போராட்டங்களை ஒடுக்குவதற்கு மாறாக போராட்டங்களுக்கான காரணங்களை களைவதுதான் ஒரு அரசாங்கத்தின் அடிப்படை என்பதை இந்த விழா நமக்கு சொல்லியாக வேண்டும். இந்த படத்தை வெற்றிகரமாக்குவதில் ஊடகங்களுக்கு பெரிய பங்கு இருப்பதாக நான் நினைக்கிறேன். பொதுவாக ஊடகங்கள் ஒவ்வொன்றுக்கும் தனிப்பட்ட விருப்பு வெறுப்புகள் இருக்கலாம். மனிதர்கள்தானே ஊடகங்களின் முதலாளிகளும், அவர்களுக்கும் தனிப்பட்ட விருப்பு வெறுப்புகள் இருக்கலாம். அந்த விருப்பு வெறுப்புகளை தாண்டி சமூக அக்கறை என்ற பொது புள்ளியில் சில விஷயங்களுக்கு பொதுவாக வெளிச்சம் போட வேண்டும். அப்படி வெளிச்சம் போட வேண்டிய படங்களில் டிராபிக் ராமசாமி ஒன்று என்று நான் கருதுகிறேன். இதை ஊடகங்கள் புரிந்து கொண்டால் நல்லது. இந்த படம் ஒரு பெரிய வியாபார வெற்றியாகி பாக்ஸ் ஆஃபீஸ் ஹிட் ஆகி ஒவ்வொரு டிஸ்ட்ரிபியூட்டரும் இவருக்கு ஷேர் கொடுத்து தான் எஸ்இசி வீட்டில் உலை வைக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. அதையெல்லாம் அவருக்கு தாண்டி இருக்கிறார். சொல்லப்போனால் இந்த படத்திற்கு செலவழிக்கப்பட்ட பணம் அவருடைய ஆண்டில் அவர் கண்ணுக்கு தெரியாமல் செய்கிற தர்மங்களாக கூட இருக்கலாம். அதனால் இதையும் தர்ம கணக்கில் சேரலாம். ஆனால் இதை தர்ம கணக்கில் மட்டும் விட்டு விடுவது சமூகத்தின் அதர்மமாகிவிடும். தன்னலம் கருதாத ஒரு ஒன்மேன் ஆர்மி, ஒரு சமூக கோபம் இருப்பதால் தான் இந்த சமூகத்தில் இன்னும்
நம்பிக்கையோடு நாம் வாழ்ந்து வருகிறோம் என்று நான் நினைக்கிறேன். எஸ்ஐசி அவர்களே, உங்களுக்கு வாழ்த்துக்கள். ரொம்ப மகிழ்ச்சி என்னென்னா, நிறைய பொருளாதாரத்தில் வெற்றி பெற்று விட்டார், மகன் வெற்றி பெற்று விட்டார், அவருடைய சீடர்கள் வெற்றி பெற்று விட்டார்கள். இருந்தாலும் எஸ்ஏ சந்திரசேகரன் என்ற கலைஞனுக்குள் இருக்கும் ஒரு தீபம் அணையாமல் எரிந்து கொண்டே இருக்கிறதல்லவா? அதுதான். அவருக்கும் டிராபிக் ராமசாமி மாதிரியே உங்களுக்கும் வயது ஒரு தடை இல்லை. அதை தாண்டி நீங்கள் பணியாற்றி கொண்டே இருக்கிறீர்கள். கலைஞன் திருப்தி அடையவே கூடாது. வாழ்க்கையே அப்படித்தான், திருப்தி அடைகிற போது வாழ்க்கை உறைந்து போகிறது. பெரிதினும் பெரிது கேட்கும் உள்ளமும், பெரிதினும் பெரிது தேடும் வேட்கையும், பெரிதினும் பெரிது சாதிக்கும் எண்ணமும் இருக்கிற வரைக்கும் வாழ்க்கை தெரிந்து போவதில்லை. அதைத்தான் அவர் செய்து கொண்டிருப்பதாக நான் நினைக்கிறேன். சுவாசம் மாதிரி கலை, வாழ்வு, எண்ணம், சிந்தனை எல்லாமே தொடர்ச்சியானது. சுவாசத்துக்கு கொஞ்ச நேரம் விடுமுறை என்று யாரும் விட்டுவிட முடியாது. மூளை இறந்து போகும், வாழ்க்கை முடிந்து போகும். இருக்கிற வரைக்கும் இயங்கிக் கொண்டே இருப்பது வாழ்க்கை. அந்த வாழ்க்கை எஸ்ஐசி அவர்களுக்கு வாய்த்திருக்கிறது. இந்த படம் வெற்றி பெற வேண்டும் என்று வாழ்த்துவது சம்பிரதாயம் அல்ல, சமூகத்துக்கான பலமாக நான் நினைக்கிறேன்.